எனக்கு 56 இன்ச் மார்பளவு கொண்டவன் நான், என்கிட்ட யாருமே நிற்க முடியாதுன்னு தன்னை உச்சபட்சமாக பாராட்டி கொண்டவர். அப்படிப்பட்ட மோடி அவர்கள் ஆட்சியில் தான் அருணாச்சல பிரதேசத்தில் சீனா வந்து வீடு கட்டிட்டான், காஷ்மீர் பத்தாங்கேரியில் வந்து பாலம் கட்டிட்டான். 50 கோடி எத்தனை இறக்க முடியும்? 1 கோடி ஏற்றுறோம். அப்போது நீங்கள் ஒரு நிறுவனத்துக்காக செயல்படுகிற அரசாங்கமாக இருக்கிறது இல்லை, கார்ப்பரேட்டுக்காக இயங்குறாங்கன்றீங்களா? நிச்சயமா. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஹிண்டன்பெர்க் அறிக்கை மட்டும் வரவில்லை என்றால் இந்தியா சிமெண்ட்ஸ் கை மாறி இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? மிச்சம் 3000 கோடி தான் பல கட்சிகளுக்கு போயிருக்கு. இந்தியாவில் இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் போனது வெறும் 3000 கோடி. 9000 கோடி ரூபாய் பாஜக போய் பாஜக. அன்பார்ந்த வணக்கங்கள். மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நம்ம இந்திய அளவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ராகுல் காந்தி எம்பியாக இருந்தவர், அதன் பிறகு பதவி வந்து பறிக்கப்பட்டு சிறை தண்டனைலாம் கொடுத்துருந்தாங்க. தற்போது அவருடைய எல்லா விதமான தடைகளையும் மீறி நாடாளுமன்றத்தில் எம்பியாக அமர்ந்துட்டார். எம்பியாக அமர்ந்த அந்த சில மணி நேரங்களிலே வந்து அவை ஒத்திவைக்கப்பட்டதுங்களால பார்க்க முடிஞ்சது. எம்பியாக மீண்டும் பதவியேற்றது வந்து பாஜக ஒரு கிளியை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறாங்க. காங்கிரஸில் ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்குங்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன, மதிப்பீடு என்ன? பாஜக வந்து யாரை கண்டும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரகடனம். அது குறிப்பாக மோடி அவர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் சொல்கிறது. மன்மோகன் சிங் விமர்சிக்கும் போதும் சரி, அந்த 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி 2004 to 2014 வரை விமர்சிக்கும் போது, தனக்கு வந்து தான் மட்டுமே ஒரு சிறந்த நிர்வாகி அப்படின்னு சொல்வார். காங்கிரஸுக்கு தைரியமே கிடையாது, அதனால தான் வந்து டாலர் விலை வந்து கூடிகிட்டே போகுது, விலைவாசிகள் கூட்டிகிட்டு போகுது, பக்கத்து நாட்டுக்காரெலாம் வந்து சண்டை போடுறான். எனக்கு 56 இன்ச் மார்பளவு கொண்டவன் நான், என்கிட்ட யாருமே நிற்க முடியாதுன்னு தன்னை உச்சபட்சமாக பாராட்டி கொண்டவர். அப்படிப்பட்ட மோடி அவர்கள் ஆட்சியில் தான் அருணாச்சல பிரதேசத்தில் சீனா வந்து வீடு கட்டிட்டான், காஷ்மீர் பத்தாங்கேரியில் வந்து பாலம் கட்டிட்டான். இப்படிலாம் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி தான், ஆனால் வந்து பாஜக யாருக்கும் பயப்படாத கட்சி அப்படின்னு சொல்லி பேசிக்கொள்வார்கள். மோடி ஒரு இரும்பு மனிதர் அப்படின்னு அண்ணாமலை சொல்வார். சரி, இரும்பு மனிதர் தான். எங்கேயாவது சீனா வாலாட்டுது இதுவரை அதை பற்றி என்னைக்காவது கண்டித்து பேசியிருக்காரா? ஏதாவது ஒரு மேடையில் நடக்கவே இல்லைங்கிறாங்களே அவங்க தான். இல்லை, இந்தியா பதில் சொல்லணும்ல. படமே கூகுள் மேப்பில் படமே எடுத்து போட்டானே, அருணாச்சல பிரதேசத்தில் வீடு கட்டியிருக்கான்னு. உங்களை எல்லை தாண்டி தமிழக இந்திய எல்லையில் தாண்டி பல முறை வந்துட்டு போயினான்னு சொல்லி படங்கள் வரும்போது வாயை திறக்கிறது இல்லையா? ஒன்று வேண்டாம், ஒரு முறை பஞ்சாபுக்கு போகிறாரு. பஞ்சாபுக்கு போய் அங்கே ஏதோ ஒரு பாலத்துக்கிட்ட ஒரு இது நடக்குது, மறியல் நடக்குது, அந்த இடத்துக்கு மேல் செல்ல வேண்டாம்னு. உடனே என்ன பதட்டப்பட்டாங்க, அந்த இடம் பாகிஸ்தானுக்கு எல்லைக்கு மிக நெருக்கமான இடம், அவங்க வந்து பிரதமர் அங்கே இருப்பது தெரிந்து கொண்டால் ஏதாவது தாக்குதல் நடத்தி விட்டால் அப்படிலாம் பயந்தாங்களே. எதுக்கு பயப்படணும்? உங்களை பார்த்தா பாகிஸ்தான் சீனா எல்லாம் பயந்துட்டுருக்கானே, அவன் எப்படி ஒன்று நாடு கடந்து வந்து எல்லை கடந்து வந்து உங்களுக்கு அட்டாக் பண்ணிடுவான்? அந்த சம்பவம் ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் சார்? ஞாபகம். அப்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயம் இருக்கிறது? போலி பேச்சும் போலியான நடவடிக்கையும் தான் பாஜகவுடைய மிச்சம். ஒன்றும் வேண்டாம், ராகுல் காந்தி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறார், மோடி என்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கற்பிக்கிறார். நீங்கள் அந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், அதாவது எல்லா கோர்ட்டும் ஒரு கோர்ட் தான், எனக்கு வந்து அது கோர்ட்டு மீது மதிப்பு உண்டு. உச்சநீதிமன்றமானாலும் சரி, கீழமை நீதிமன்றமானாலும் சரி, அந்த தீர்ப்புக்கு நம் கட்டுப்பட்டாக வேண்டும். ஆனால் கீழமை நீதிமன்றம் சூரத் என்பது ஒரு கீழமை நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பு 24 மணி நேரத்தில் தேர்தல் கமிஷன் வேலை செய்கிறது, அந்த வீட்டை காலி பண்ணுறீங்க, இத்தனை வேகமாக செயல்படுகிறீங்க. ராகுல் பதவி பறிப்பதற்காக சூரத் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு உங்களை எப்படி வேலை செய்ய வைத்தது? சரி, அங்கிருந்து டிஸ்ட்ரிக் கோர்ட் போகிறார், டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயும் அதே அவருக்கு எதிராக உத்தரவு வருகிறது. ரைட்டு, உயர்நீதிமன்றம் போகிறாங்க, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கிறது, நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பண்ணியிருக்க வேண்டாமா? உங்களுடைய அரசாங்கம், டபுள் இன்ஜின் அரசாங்கம், சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் அரசாங்கம் செஞ்சிருமா? இல்லை, எல்லாரும் குரல் கொடுத்த பிறகு கடைசியாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார், ஏன் இதை வந்து செய்ய மறுக்கிறீர்கள்னு. இன்றைக்கு மட்டும் செய்யாமல் போயிருந்தால் இந்திய அளவில் இந்த பெரிய பிரச்சாரம் எடுத்திருப்பார்கள். ஆக்சுவலாக வந்து மணிப்பூர் விவகாரத்தில் 8ஆம் தேதி மக்களவையில் மாநிலங்களவையில் இணைந்து பிரதமர் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இந்த சம்பிரதாயம் முடிந்த பிறகு 9ஆம் தேதி தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ராகுல் காந்தியை.
ஏன்னா நம்ம பேசும்போது இருக்க வேண்டாம்னு சொல்லி. ஏமா அப்போ என்ன அர்த்தம்? ராகுல் காந்தி அங்கே அவையில் அமர்ந்து கொண்டு பேச வருகிறார் அல்லது ஏதாவது கிராஸ் பண்ண போறாருன்னா உங்களுக்கு பயம் வருகிறதா இல்லையா? ராகுலுக்கு பயம் இருக்காப்பா அவங்கள்ட்ட? நிச்சயமா. அதாவது ராகுல் வந்து ஒரு பெரிய பாஜக இணையான கட்சியாக காங்கிரஸ் இல்லை. உண்மையிலே காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய தொய்வை கண்டிருக்கிறது, பலவீனப்பட்டிருக்கு, மிக மிக பலவீனப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் பாஜகவை தோற்கடித்து விட்டதால் மட்டும் காங்கிரஸ் வந்து இந்தியா முழுவதும் எழுச்சி பெறவில்லை. ஆனால் ராகுல் என்ற ஒரு மனிதர் பலவீனமான கட்சி தலைவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய பேச்சு இந்தியா முழு எதிரொலிக்கும். அவர் உங்களை விட சிறந்த பேச்சாளர், அதனால் நீங்கள் அனுமதிக்க மறுக்கிறீங்க. ராகுல் காந்தி கேட்குற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு வந்து பதில் கிடையாது உங்ககிட்ட. நீங்கள் வந்து எப்போவுமே பாருங்கள், நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, அதுக்கு வேறு ஒரு பதில் தருவாங்க. அதுதான் பாஜக. உங்களுக்கு குறிப்பாக ஒரு சம்பவம் சொல்கிறேன். இன்று திங்கட்கிழமை, நேற்று ஞாயிற்றுக்கிழமை, நாடு முழுவதும் இருக்கிற 508 ரயில் நிலையங்களை வந்து சீரமைப்பதற்காக 24,000 கோடி ரூபாய் பிரதமர் ஒதுக்கி அதை தொடங்கி வைக்கிறார். அது அதில் என்ன பேசணும்? ஒரு அரசு நிகழ்வு, அது அரசு நிகழ்வு. ரயில் நிலையங்களை பற்றி பேசலாம், எப்படி எல்லாம் கட்டமைப்பு மேம்படுத்தப்படுன்றதை பற்றி பேசலாம். இந்த 508 ரயில் நிலையங்களில் ஒரு 10 ரயில் நிலையங்களை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு பேசியிருக்கலாம். எப்படி இருக்க இருந்தது, எப்படி இருக்க போகிறதுன்னு படம் காட்டியிருக்கலாம். இப்படி இருந்த இப்படி படம் இப்படி மாறப்போகிறது, இதெல்லாம் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னு என்ன பேசுறாருன்னா, முதலிருந்து கடைசி வரை முழுக்க அரசியல். ஒரு அரசு நிகழ்வில் அரசு, ஆமாம், வேறு ஒன்றுமே பேசல, அவர் முழுக்க முழுக்க அரசியல். அதாவது எதிர்கட்சிகளாக இருக்கிற இந்த காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எப்போ ஆட்சிக்கெல்லாம் வந்தால் எதுவுமே செய்ய மாட்டார்கள், எங்களையும் செய்ய விட மறுக்கிறார்கள் அப்படின்னு பேசுகிறார். அடுத்து 70 ஆண்டுகளாக டெல்லியில் ஒரு போர் நினைவிடம் கட்டுவதற்கு இவர்களுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை அப்படிங்கிறார். நாங்கள் வந்து கட்டுகிறோம். ஏற்கனவே சொன்ன இந்தியா முழுவதும் ஒரு 4,500 இடங்களிலிருந்து மண் எடுத்து கொண்டு வந்து இங்கே போர் நினைவு சின்னம் கட்டப்போகிறோம் அப்படிங்கிறார். ஒரு பூங்கா அமைக்க போகிறாங்க, ரைட்டு. அடுத்து வெள்ளையினே வெளியேறு இயக்கம் வந்து மக்களை கவர்ந்த இயக்கம், அந்த மாதிரி ஊழலே வெளியேறு, குடும்ப அரசியலே வெளியேறு, தாஜா செய்யும் அரசியலே வெளியேறு என்று மக்கள் குரல் கொடுத்தவர்கள். இவர் குரல் தான் மக்கள் சொல்கிறாரு, இப்படியா பேசி கொண்டிருக்கிறார். அதாவது நான் என்ன கேட்குறேன், பாஜக அவர்கள் அந்த கட்சியினர்களுக்கு, நீங்கள் பேசுகிறீங்களே எதிர்கட்சிகள் செய்ய மாட்டார்கள், எங்களை செய்ய விட மாட்டார்கள், உங்களை தான் நீங்கள் தானே 9 வருஷமாக இருக்கிறீங்க, 9 வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்க, பெரும்பான்மையாக இருக்கிறீங்க, 30 ஆண்டுகளாக இல்லாத ஒரு அரசு பெரும்பான்மை அரசாக உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், ஏன் செய்ய எப்படி செய்ய முடியாது? உங்களுக்கு உங்களுக்கு மக்களுக்கு செய்வதற்கு உங்களுக்கு ஆசை வரவில்லை, தொழிலாளர்கள் செய்வது ஆசை வருகிறது. அதை கேட்டால் தான் உங்களுக்கு கோபம் வருது. சமீபத்தில் அதானி அம்பானியோட கம்பெனி ஒரு ரிலையன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு 14,000 ரூபாய்க்கு லேப்டாப் கொண்டு வராங்க. உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. மக்களுக்கு எல்லாருக்கும் லேப்டாப் குறைந்த விலையில் கிடைப்பு ரீச் ஆகலாம் சார், காமன் மேனுக்கு குறைந்த விலையில் கிடைத்தால் மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த வெளிவந்த அதே தினத்தில் லேப்டாப் சைனாலேருந்து இறக்குமதி செய்ய தடை. இது என்ன, எப்படி பொருள் கொள்வது, எப்படி அரசியலாக பார்ப்பாங்க? உன் நோக்கம் என்ன? தற்சார்புள்ள முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, உள்நாட்டு உற்பத்திக்கு அதிகம். சரி, ஒரே நாளில் வந்து ஒரு 100 கோடி லேப்டாப் எடுத்து வந்து இறக்கிட முடியுமா? 50 கோடி எடுத்து வந்து இறக்க முடியும். 1 கோடி நீங்கள் எடுத்துடுறோம். அப்போது நீங்கள் ஒரு நிறுவனத்துக்காக செயல்படுகிற அரசாங்கமாக இருக்கிறது இல்லை, கார்ப்பரேட்டுக்காக இயங்குறாங்கன்றீங்களா? நிச்சயமா. ஒன்றும் வேண்டாம், சில நாட்களுக்கு முன்பாக ஸ்ரீ சிமெண்ட்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி அதானி வாங்கியிருக்கு, அம்புஜா வாங்கியிருக்கு, செட்டிநாடு சிமெண்ட் மிக விரைவில் வாங்க போகிறார்கள். இன்னொரு ஸ்கூப் நியூஸ் சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஹிண்டன்பெர்க் அறிக்கை மட்டும் வரவில்லை என்றால் இந்தியா சிமெண்ட்ஸ் கை மாறி இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? ஹிண்டன்பெர்க் அறிக்கை வரவில்லை என்றால் இந்தியா சிமெண்ட்ஸ், தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் அதானிக்கு கை மாறி இருக்கும். உண்மை, கை மாற போகிறது, கொஞ்ச நாள் கழிச்சு மாறும், இதுதான் உண்மை. செட்டிநாடு கம்பெனியில் ஒரு ரைடு பண்ணாங்க, அவங்கள வந்து டாக்ஸ் எவேஷனில் ரைடு பண்ணாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சிமெண்ட் கம்பெனிலாம் ஒருத்தருக்கு தான் போவோம். கோரமண்டல் சிமெண்ட், கோயம்புத்தூர் மையமாக இயங்கிக் கொண்ட கோரமண்டல் சிமெண்ட் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இப்படி ஏகபோக சக்கரவர்த்தியாக சிமெண்ட் கம்பெனியுடைய ஒரே தலைவராக அதானி தான் இருப்பார். இவர்கள் நோக்கம் யாருக்கு செயல்படுறாங்க? இவர் தான் சொல்கிறாரு ஊழலே வெளியேறு அப்படிங்கிறாரு. எப்படி பேச முடியும்? 70 ஆண்டுகளாக ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு, இராணுவ வீரர்களுக்கு கட்டப்பட வேண்டியது ஒரு போர் நினைவு சின்னம் மட்டும்தானா? வாழ்கிற மக்களுக்கு நீங்கள் எதை முக்கியம்,
அதை செய்யுங்க, ஒன்று உடனே எதிர்கட்சிகளாக செய்யலை, நாங்கள் செய்கிறோம். இப்படி எதையெல்லாம் முக்கியமோ அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. எலக்ட்ரோல் பாண்ட், தேர்தல் பத்திரங்கள் 11,000 கோடி ரூபாய் இதுவரை வந்திருக்கிறது. இதில் 9,000 கோடி ரூபாய் யாருக்கு? பிஜேபி, பாஜக கட்சிக்கு சேர்ந்திருக்கிறது. எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக நீங்கள் ஒரு பணம் கொடுக்கணும் அவங்களுக்குன்னா, வங்கியில் போய் சொன்னீங்கன்னா அந்த கட்சிக்கு போயிடும். மிச்சம் 3,000 கோடி தான் பல கட்சிகளுக்கு போயிருக்கு. இந்தியாவில் இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் போனது வெறும் 3,000 கோடி. 9,000 கோடி ரூபாய் பாஜக போய், ஒன்லி டு பாஜக. அப்போ என்ன அர்த்தம்? ஊழலே வெளியேறு அப்படின்னு சொல்கிறார். ரைட்டு, இப்போ என்ன பேசுவாங்க எதிர்கட்சிகள்? இப்போ பாஜகவிடம் இப்போ இந்த திட்டம் வரணும், ஒரு திட்டத்துக்கு அனுமதி வேண்டும். அந்த திட்டத்துக்கு வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க பாஜக. இந்த எலக்ட்ரல் பாண்டில் அந்த கம்பெனிக்காரன் கொடுத்தான்னா அந்த திட்டம் நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதுக்கு என்ன பெயர்? லஞ்சம்தான். அப்புறம் என்ன ஊழலை வெளியேறி ஒரு குரல் கொடுக்குறார்கள்? யார் குரல் கொடுக்கறது? எவ்வளவு திட்டங்கள் செயல்படுத்தினாங்க, எத்தனை ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க? பிஎம் கேர் ஃபண்டு இது வரைக்கும் எவ்வளோ பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க? ஏதாவது பதில் உண்டா? நீங்கள் எலக்ட்ரல் பாண்டாவது கட்சிக்கு போகிறது நிதின்னு சொல்லி நீங்கள் தப்பிச்சிடலாம். பிஎம் கேர் ஃபண்ட் நீங்கள் தான் பிரதமர், மக்கள் அளிக்கக்கூடிய நிதி அது வேறு. அப்போ அது அதுக்கு கணக்கு, அதுக்கு கேட்டால் ஆடிட்டிங் கிடையாது, அது வந்து ஆர்டிஐயில் பதில் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கட்சி வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டு நீங்கள் வந்து ராகுல் காந்தி உள்ளே வந்தார்னா, மொரிஷியஸில் ஒரு 20,000 கோடி ரூபாய் கைமாறி இருக்கிறது ஒரு சீன பிரமுகருக்கு, அதை பற்றி பேச முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இன்ன வரைக்கும் பதில் இல்லையே. வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்ன வரைக்கும் பதில் இல்லை. நீங்கள் மணிப்பூர் விஷயத்துக்கே அவர் பதில் சொல்லலை பாருங்கள், எழுதி தரேன். 8ஆம் தேதி பேச வரல, அதுக்கப்புறம் நீங்கள் யாரையா போயிட்டு இல்லை, என்னைய கூட கேளுங்க. அந்த பேச்சில் மணிப்பூர் சம்பந்தமாக ஒரு 4 வரி இருந்தால் அது மிகப்பெரிய விஷயம். பேசவே மாட்டாருன்னு சொல்கிறீங்களா சார்? நிச்சயமா. அவை முழுக்க உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க, எப்படி பேச மாட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் பாருங்கள், எதிர்கட்சி செய்கிற இந்த பட்டியலையே போடுவார். திமுக வாரிசு அரசியல், மம்தா வாரிசு அரசியல், சிவசேனா வாரிசு அரசியல், ராகுல் வாரிசு அரசியல், இதை தவிர வேற எதாவது பேச வர பாருங்க. பேசி இவங்கெல்லாம் வந்து நாட்டை கெடுத்துட்டாங்க, நாங்கள் வந்து நாட்டை பொருளாதாரத்தை இவ்வளோ உயர்த்திருக்கிறோம், இதெல்லாம் பேச வர தவிர மணிப்பூர் விஷயத்துக்கு வரமாட்டார். மணிப்பூரில் வந்து இந்த 2 சம்பவம் மட்டும்தான் நடந்திருக்கா, இந்த 1 சம்பவம் மட்டும்தான் நடந்திருக்கா, பதில் வராது. நாங்கள் இவ்வளோ எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், இவ்வளோ பேர் கைது பண்ணிருக்கோம் போய் சொல்லிட்டு இருப்பார். ராகுலை கண்டு மோடி அமித்ஷா அவர்கள் பயந்தார்கள், பயந்து விட்டார்கள், பயந்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் உண்மை. நன்றி, மீண்டும் ஒரு சிறப்பு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.